என்னடா கண்ணா, சீக்கிரமா இந்த உலகத்தை பார்க்கணுமா? இன்னும் ரெண்டு மூணு நாள் தான், அதுக்கப்புறம் நீயே என் கூட சேர்ந்து இந்த உலகத்தை ரசிக்கலாம். என்ன, நம்ம கூட உன் அப்பா இல்லை? உன் அப்பா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் நீ உதச்சதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு. இல்லை இல்லை இல்லை, நீ உதச்சதுக்கு உன் மேலே கோச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு என்னதான் முதல்ல பிடிக்கும், நான் கஷ்டப்படுறது உங்கள் அப்பாவால் தாங்கிக்கவே முடியாது. அதே சமயம் உனக்கு ஒன்றுனாலும் அவர் தாங்க மாட்டார். நீ எப்போ வருவ எப்போ வருவன்னு உனக்காகவே அவர் காத்துக்கிட்டு இருப்பார். ஆனா இப்படி ஒரு ஜீவன் இருக்கிறதே உங்க அப்பாவுக்கு தெரியாதுடா கண்ணா. நாங்க ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரே பந்தம் நீ மட்டும்தான்டா. நீ எப்படா கண்ணா வருவ? உனக்காக அம்மா காத்துக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வந்துரு. என்னடா, நான் சொன்னதை வெளியில வர துடிக்கிற? கொஞ்சம் நத்திங் டு வரி, நத்திங் சக்தி, நத்திங் நத்திங், ஜஸ்ட் பேர் வித் தி பெயின், நத்திங் நத்திங் சக்தி, நத்திங் டு வரி, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் சிஸ்டர். सर, इसमें साइन कर दीजिए। किधर? यहाँ पे। थैंक्स सिस्टर। जल्दी से उस इंजेक्शन को उठाओ, जल्दी। क्या हुआ सिस्टर? थोड़ा सीरियस है, आप वेट कीजिए। सिस्टर सिस्टर सिस्टर, पैर को ठीक से पकड़ो।
वाहे गुरु, शक्ति को कुछ नहीं होना है। उनका बच्चा शुड नॉट हैव एनी प्रॉब्लम। या बच्चा की, उसकी दुनिया और अब उसकी जिंदगी का वाही बच्चा है। बिना किसी तकलीफ के बच्चा होना चाहिए। तुम्हें इसके लिए मदद करना होगा वाहे गुरु। शक्ति, शक्ति हैज डिलीवर्ड बॉय बेबी। माँ और बच्चा दोनों बिल्कुल ठीक हैं। சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் பா, ஆனா இன்னும் பசிக்குது. பாப்பாக்கு இன்னும் பசிக்குதா? அப்ப நீ அம்மாட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? அம்மாட்ட கேட்டா தர மாட்டேங்கறாங்க பா. அம்மா தர மாட்டேன்னா சொன்னா? இரு என்னன்னு கேப்போம். மீனாச்சி, மீனுக்குட்டி, என்ன சார் அடுத்ததுக்கு அடுத்தான போடுறீங்களா? சாச்சா, அப்போ வேணமா? ஐயோ, நான் இப்ப அப்படி சொன்னேன். அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா நான் இப்ப கேட்க வந்தது வேற விஷயம். என்ன என்ன கேக்கணும்? அது வந்து செல்லம். அப்பா நான் தான போவும் செல்லம். இது வரையா? குட்டி, நீ தான் அப்பாக்கு செல்லம். ஆனா உனக்கு முன்னாடி அம்மா தான் செல்லம். அதான் பழைய ஞாபகத்துல அப்பா அப்படி பேசிட்டேன். சாரி, இப்ப நான் கூப்பிட்டது பெருசு இல்ல. விஷயத்துக்கு வருவோம். கோமா கேக்கணும். இப்ப நான் எப்படி கூப்பிடுறேன்னு பாரு. ஏய் மீனாட்சி, ஆம்பளைக்கு கல்யாணம் ஆன உடனே பாதி மரியாதை போயிடுது, குழந்த பிறந்ததும் மொத்தமும் போயிடுது. என் குட்டி செல்லம் பசிக்குதுன்னு கேட்டுச்சான், நீ சாப்பிடறதுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியா? சாப்பிடறதுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. அவ பசிக்குதுன்னு என்ன கேட்டானு நீங்களே அவகிட்ட கேளுங்க. அப்படி என்ன கேட்டிருப்பா? செல்ல குட்டி, அம்மா கிட்ட பசிக்குதுன்னு நீங்க என்ன கேட்டீங்க? அம்மா ஃப்ரிட்ஜ்ல நிறைய சாக்லேட் வச்சிருக்காங்கப்பா, நான் ஒரு மூணு நாள் தான் பா கேட்டேன், அதுக்கு அம்மா தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா. மித்ரா குட்டி, சாக்லேட் நீ நிறைய சாப்பிட்டீனா உன் பல்லெல்லாம் சொத்தையாயிடும். அதுக்கப்புறம் மித்ரா குட்டியோட இந்த அழகான சிரிப்புலாம் போயிடும்ல. அதனால தான் இப்போ அம்மா உனக்கு சாக்லேட்லாம் வேணான்னு சொல்லிருக்காங்க. அப்பா உனக்கு சாக்லேட்க்கு பதிலா பிஸ்கட் வாங்கி தரட்டுமா? எனக்கு பிஸ்கட்லாம் வேணாம். என் செல்லத்துக்கு வேற என்ன வேணும்? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் தானே? என் செல்லத்துக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தந்துறேன். ஹலோ அனு, வந்திருக்கா பாருங்க வாங்க. ஹாய் சித்தப்பா. ஹாய் மித்ரா குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வெரி குட் சித்தப்பா. அப்பா
மோசச்சிட்டப்பா. ஏண்டா செல்லம்? உங்க சாக்லேட் கேட்டா சாக்லேட் தரவே மாட்டீங்கறாங்க. அப்படியா? இங்க வா, உங்களுக்கு சாக்லேட் தான வேணும். சித்தி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ சாக்லேட். ஏய் அனு, எதுக்கு பண்ணி அவளுக்கு சாக்லேட் கொடுக்கற? அவளுக்கு ஏற்கனவே வயித்துல பூச்சி வந்திருக்கு. சித்தி, அம்மா சொல்றது கேட்காதீங்க. நீங்க தான் குட். நீ சொல்றது தான் கரெக்ட். ஏய் அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. குழந்தை வேணானு இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கியே ஏன்? எல்லாம் காரணமா தான் கா. என்ன உனக்கு பொல்லாத காரணம்? அவரை பாரு, எவ்வளவு ஆசையா குழந்தைய கொஞ்சறாரு. உனக்காக இல்லனாலும் அவரோட ஆசைக்கு ஒரு குழந்தை பெத்து கொடு. அக்கா, சொந்தமா ஒரு வீடு வாங்கினதும் கண்டிப்பா ஒண்ணு இல்ல, அவர் எத்தனை கேக்குறாரோ அத்தனையும் பெத்து தர. அனு, உண்மையா? ஓகே ஓகே. சாகல குடுத்து வச்சவன். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் புது மாப்பிள்ள மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நீ வேற சகல. கல்யாணம் பண்ணமா 1 வருஷம் சந்தோஷமா இருந்தமா, அடுத்த வருஷமே ஒரு குழந்தைய பெத்துக்கணும் சகல. அப்பதானே அந்த லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும். இத உடனே எடுத்துக்கோ, ஏன் லைஃப்ல செட்டில் ஆயிட்ட. நீ தான் சகல குடுத்து வச்சவன். நீங்க ரெண்டு பேருமே குடுத்து வச்சவங்க தான். ரெண்டு பேரா? எப்படி? எங்களை மாதிரி பொண்டாட்டிங்க கிடைச்சிருக்கோம்ல. வாங்க சாமி. வரதுக்கு லேட் ஆயிடுத்து, மன்னிச்சுக்குங்க. நாளை ஆயிடுத்து, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? தாராளமா வாங்க சாமி, உள்ள வாங்க. வாங்க. ஓம் போ ஹோம் போ ஹோம் சோஹா ஓம் மஹா ஓம் ஜனஹா ஓம் தபஹ சமஸ்த துர்தசே துவரா ஸ்ரீ பரமேஸ்வராஜ்யாய பரமேஸ்வர பிரீதித்தம் அஷ்டோத்திர பூதாம் சத்யகரிஷே ஓம் வருணாய நமா ஓம் பிரதீச்சசே நமா ஓம் சுரூபினே ஏ நமா ஓம். என்ன சகல, இன்னும் சிவா சார காணும்? இதோ இப்ப வந்துரும். நமா ஓம் சேத சத்ரதாரணே நமா ஓம் நமா ஓம் நமா ஓம் அனந்த இந்தாங்க கைய தொடச்சுங்க. ஓம் கேசவானமாவும் ஓம் நாராயணாயனமாவும் பவித்ரம் தத்வா சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்ன வதனம் ஜாயத்ரி சர்வவிக்ன உபசாந்தையே தேவி காயத்ரி விருந்தா பிராணாயாம இதம் பிரோக்தம் ஓம் 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 ஓ பக்த சமஸ்த குருதசே துவாரா. என்ன கோத்திரம்? சிவகோத்திரம். சிவகோத்திரோத்வசிய பூஜாம் சாத்திய கரிஷி புஷ்பத்தை போடுங்க. மகாஜனேபியோ நமஹ. இந்தாங்க இந்த ஜலத்தை பக்கத்தில் வச்சுங்க. சக்தியை மனசில் நினச்சிண்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிட்டு இந்த பூவை போடுங்க. சக்தியை மனசில் நினச்சிண்டு கண்ணை மூடிண்டு 1 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. Now file bravo rakhe ul mein rakh do. Theek hai sir. Mr. Arvind? Yes sir. Is everything ready? Yes sir, ready sir. Where is Shakti? I don't know sir. Go and see first. Yeah, sure sir. Hey Diya. Huh? Shakti madam aa gayi hai kya? Maine nahi dekha. Oh. Hey suno. Kya? Shakti madam aa gayi hai kya?
Good time starts now. Sakti madam coming correct time. Good morning, madam. Morning. Good morning. Good morning. Good morning. Good morning. Shakti, good morning. Everybody is waiting in the conference hall. Let's go. Okay. सबको नमस्ते. नमस्ते मैडम. आप लोगों को मीट करना मुझे बहुत खुशी दे रहे हैं. हम इस प्रोजेक्ट के बारे में बात करने के लिए ही हम इस कॉन्फ्रेंस में आए हैं. हमारे लिए ये प्रोजेक्ट ज्यादा इम्पोर्टेंट है. ये हम लोगों का प्रेस्टीज इशू है. इस प्रोजेक्ट को हमें नहीं जोड़ना है. सभी लोग एक ब्रेक ले लो, उसके बाद वापस शुरू करते हैं. थैंक यू. थैंक यू मैडम. या आई विल डू इट. ओके मैडम, आपका भाषण बहुत बढ़िया था मैडम. शुक्रिया. ठीक है. என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, முத நாள் டெல்லிக்கு வேலைக்கு வந்த அந்த சக்தியான் பார்த்தேன். தமிழ் பொண்ணு சக்தி இவ்ளோ அழகா ஹிந்தி பேசுறாளே, பயங்கர ஆச்சரியமா இருக்கு. பஞ்சாபி பைய மஹி தமிழ் பேசும்போது தமிழ் பொண்ணு சக்தி ஹிந்தி பேசுறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நீ சொல்லி கொடுத்த, நான் பேசுறேன். அதே மாதிரி நீ கத்து கொடுத்த, நானும் கத்துக்கிட்ட. ஆனா இவ்ளோ ஃபாஸ்டா கத்துக்கிட்ட. இருக்கிற மொழியிலே தமிழ் தான் எழுத்துக்கள் அதிகமா இருக்கிற மொழி. அதையே நீ ஈஸியா கத்துக்கிட்ட. உங்க இந்திய நான் கத்துக்க மாட்டேனா? தமிழர்கள் துணிய மாட்டாங்க, துணிஞ்சிட்டா முடிக்காம விட மாட்டாங்க. சக்தி மேடம் பகுத் அச்சா மேடம் சூப்பர் மேடம். ஏய், உனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு சொல்லி நீ இந்த மாதிரி கை தட்டிக்கிட்டு இருக்க? சாரி, நான் பேசுற தமிழ கூட இப்ப உனக்கு புரியாது இல்ல? கலம்புடா, சலோ சலோ. ஹலோ, யாரை பார்த்து தமிழ் எமக்கு புரியாது என்கிறீர்? எமக்கு தமிழ் நன்றாக பேசவும் தெரியும், ஏன் எழுத படிக்கவும் தெரியும். அட பாவி சோனு, டேய் நீ எப்படா தமிழ் கத்துக்கிட்ட? உங்களுக்கு கிளாஸ் எடுத்த அதே சக்தி மேடம் தான் எனக்கும் கிளாஸ் எடுத்தாங்க. அது அப்பப்ப ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல சொல்லி கொடுத்த. ஆனா பரவாயில்ல, உன்னை விட ரொம்ப அருமையா தமிழ் பேசுறாரு. தேங்க்யூ வெரி மச் மேடம். ஜாரே ஜா. எக்ஸ்கியூஸ் மீ சக்தி மேடம். எஸ் டெல் மீ. நீங்க தமிழா? ஆமா. நாங்களும் தமிழ் தான். ஆனா நீங்க என்னமா இந்தில பேசுறீங்க மேடம், அருமையா பேசுறீங்க மேடம். தேங்க் யூ மேடம். நானும் நிறைய மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கேன், ஆனா இன்னைக்கு நீங்க பேசுனது ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு. என்ன சொல்ல வரீங்க, அது எப்படி சாத்தியம், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காத அளவுக்கு உங்க ஸ்பீச் இருந்துச்சு. தேங்க் யூ சோ மச். கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பிரில்லியன்ட் ஐடியாஸ் மேடம். தேங்க் யூ. ஓகே மேடம், யூ கேரி ஆன், நாங்க கிளம்புறோம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள பத்தி எதுமே சொல்லலையே. நாங்க சென்னையில் இருக்கிற எக்ஸல் குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து வரோம். இவர் பேர் குமார், என் பேர் சிவா.